சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வம் ஆலயத்தில் நாம் வழிபடும் நம் கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் யாவும் நீக்கப்படும். நம் குலதெய்வ ஆலயத்தில் வழிபடும் செயல்கள் யாவும் நமக்கு நன்மையையே தரும், தீமைகள் எதுவும் தராது. குலதெய்வ ஆலயத்திற்கு போய் நாங்கள் கஷ்டப்படுகின்றோம் என்று யாரும் சொல்லக்கூடாத வார்த்தைகள், அது சொல்லவே கூடாது. அது அந்த வார்த்தைகளை நாம் தவிர்க்க வேண்டும். குலதெய்வ ஆலயத்திற்கு செல்வதற்கே நமக்கு புண்ணியம் செய்திருந்தால்தான் குலதெய்வ ஆலயத்திற்கு நம்மால் செல்ல முடியும். தீராத கஷ்டங்களோடும் தீராத துன்பங்களோடும் தீர்க்கவே முடியவில்லை, இந்த வாழ்வு எங்களுக்கு எதற்காக அப்படின்னு நீங்கள் நினைப்பவர்களுக்கு இப்போ நாம் சொல்ல போகின்ற வேண்டுதல் முறை மிகவும் பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருக்கும். எப்படி வேண்ட வேண்டும் என்று அனைவருக்கும் சொல்வதற்கு முன்பு ஒரு விஷயத்தை நாம் இங்கே பார்க்கலாம். நாம் பள்ளிக்கூட காலங்களில் படிக்கும் நேரத்தில் வகுப்பில் கொடுக்கும் தண்டனைகள் முதலில் முழங்காலிட்டு கொள்வது, கைகளை இரண்டையும் சேர்த்து கொள்வது, முழங்கால் இட்டு நிற்க சொல்வது, முழங்கால் போட்டு நம்ம நிற்க வைப்பாங்க. அடுத்ததாக காதை திருகுவார்கள். இதெல்லாம் நமக்கு அப்போ தெரியாது, ஏதோ இவங்க வலிக்கிறதுக்காக நம்ம செய்கிறாங்க அப்படின்னு தான் நமக்கு தோன்றும். காரணம் அது அல்ல. காதை திருகும் பொழுது நமது மூளை வளர்ச்சி அபாரமாகும். கைகளை கட்டும் பொழுது அந்த கைகளுக்குள்ள இருக்கும் இயக்கங்கள் அதிகரிக்க செய்யும். முழங்கால் நம் பூமியில் படும் பொழுது நமக்கு அங்கே அறிவாற்றலும் நாம் வேண்டுவன கிடைக்கும். பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும், முழங்காலிட்டு கேட்கும் அளவுக்கு இவனுக்கு என்ன கஷ்டம் என்று பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். இதற்காக தான் பள்ளிக்கூட காலங்களில் ஆசிரியர்கள் நம்மை இப்படி கண்டிப்பதுண்டு. இது முன்னோர்கள் சொன்ன வாக்காகும். இப்படி நாம் குலதெய்வ ஆலயத்தில் முழங்காலிட்டு மண்டியிட்டு கேட்கும் பொழுது அந்த வார்த்தைகளும் சிந்தனையாக்கி நமக்கு செயல்பட ஆரம்பிக்கும். தீர்க்கவே முடியலை, என்னால் வாழவே முடியலை அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தீராத கஷ்டங்களுக்கு வரும் பொழுது உங்களின் குலதெய்வ ஆலயத்தில் முழங்காலிட்டு மண்டியிட்டு பெண்களாக இருந்தால் சேலை தலைப்பை காண்பித்து உங்கள் குலதெய்வத்திடம் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். 48 நாட்களுக்குள் அது நிறைவேறும். இதை நீங்கள் எழுதி வைத்து கொண்டு வேண்டுங்கள், கண்டிப்பாக நிறைவேறும். இந்த முழங்காலிட்டு மண்டியிட்டு கேட்பதற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு. ஆலயம் முழுவதும் முழங்காலிட்டு வேண்டுபவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தீராத கஷ்டம் அவர்களுக்கு, ஆகையினால் அப்படி வேண்டினாலும் கிடைக்கும். உங்களுக்கு அது கஷ்டம் என்று நினைத்தால் உங்கள் குலதெய்வ ஆலயம் முன்பு நீங்கள் முழங்காலிட்டு மண்டியிட்டு கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். இது வந்து மாற்றவே முடியாத ஒரு கருத்தாகும். உங்களுக்கு இது நடக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது, கண்டிப்பாக நடக்கும். இப்படியும் நீங்கள் கேட்டு பாருங்கள். குலதெய்வ ஆலயத்திற்கு நீங்கள் செல்லும் பொழுது மனது நிறைவுடனும் சந்தோஷத்துடனும், யாரோ நம்ம ஒரு தேவதையை பார்க்க போகின்றோம், அதிசயமான ஒரு உருவத்தை தரிசிக்க போகின்றோம் என்று பெரும் ஆவலாக சந்தோஷத்தோடு நீங்கள் கிளம்பி போகும் பொழுதும் கை நிறைய குலதெய்வத்துக்கு மஞ்சள், குங்குமம், ஆராதனைக்குரிய பொருட்கள் எல்லாம் நீங்கள் கை நிறைய வாங்கி கொண்டு செல்லும் பொழுதும் குலதெய்வம் ஆவலோடு உங்களை பார்க்கும். தெய்வத்திற்கு நாம் ஏன் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை உங்களுக்கு வரக்கூடாது. ஏன்னா அவங்க நம் குலத்தை சார்ந்தவர்கள். அதாவது முன்னாடி ஜென்மங்களுக்கு முன்பு அவர்கள் நம் குடும்பத்தில் பிறந்தவர்கள். இது நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம உறவினர்கள் வீட்டுக்கு போனால் நாம் கையை வீசிக்கிட்டு போக மாட்டோம், அங்கே நமக்கு மரியாதை இருக்காது. அப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் அப்படி போகக்கூடாது அப்படிங்கிற பண்பும் நமக்கு உண்டு. நாம் ஏதாவது கருணையோடும் அன்போடும் பாசத்தோடும் வாங்கி கொண்டு தான் போவோம். அதே மாதிரி தான்
குலதெய்வ ஆலயத்திற்கு போகும் பொழுது கையை வீசி கொண்டு போகாமல் நம்மால் முடிந்த அளவு நீங்கள் உங்களால் முடிந்த அளவு அங்கே செலவு செய்துவிட்டு உங்களுக்கு தீர்க்க முடியாத துன்பங்களையும் அவர்கள் காலடியில் சேர்த்துவிட்டு வந்தால் உங்கள் துன்பமும் பறந்து போகும், உங்களுக்கு இன்பமான வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி முழங்காலிட்டு மண்டியிட்டு நீங்கள் கேட்கும் பொழுது உங்களின் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.